இலங்கை தமிழர்களுக்காக புதிய குடியிருப்பு கட்டிடங்களை கட்டும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் மேல்மணவூரில் இன்று நடைபெற்ற விழாவில் சுமார் 142 கோடி ரூபாய் செலவில் முதற்கட்டமாக 3510 குடியிருப்புகள் கட்டப்படும் திட்டத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். விழாவில் பேசிய முதலமைச்சர் புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் இனத்தாலும் மொழியாலும் பண்பாட்டாலும் தமிழர்கள் ஒன்றுபட்டவர்கள் என்று தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கை தமிழர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கை தமிழர்களுக்கு தமிழக அரசு என்றும் துணை நிற்கும் என்று மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். இலங்கை அகதிகள் முகாம்களை மறுவாழ்வு முகாம் என அழைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை தமிழர்களின் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் தமிழக அரசு முழு கவனம் செலுத்தி செயல்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இலங்கை தமிழர்களுக்காக இலவச அரிசி வழங்கும் திட்டம் இலவச கல்வி பட்டப்படிப்புகளுக்கு உயர்த்தப்பட்ட கல்வி உதவித்தொகை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5000 இளைஞர்களுக்கு திறன் வளர்ச்சி மேம்பாட்டு பயிற்சி 8 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் மானிய விலையில் எரிவாயு இணைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மறுவாழ்வு முகாம்களில் அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர் முகாம்களில் முதற்கட்டமாக 290 சதுர அடி கொண்ட 3510 புதிய வீடுகள் கட்டுவதற்கான அடிக்கல் இங்கே நாட்டப்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் மின்சாரம் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் கால்வாய் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டிலான பணிகளும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கட்டண காசோலைகளையும் 13 சுய உதவி குழுக்களுக்கு சமுதாய முதலீட்டுக்கான காசோலைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன், கே எஸ் மஸ்தான், ஆர் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.